பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன் அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 12 அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் 12 17 வசனங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. மூன்று பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதல் பகுதி அல்லது செய்தி 1 முதல் 6 வசனங்கள். ரெவலேஷன் சாப்டர் 12 1 to 6. முதலாவது வசனம், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. 3 வார்த்தைகள் இங்கு வருவதை பார்க்கிறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம். சன், மூன் and 12 stars. ஆதியாகமும் 37 அதிகாரம் 9 வசனம். Genesis chapter 37 9. ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஊழியக்காரர்கள் மத்தியில் இந்த வசனத்தின் அடிப்படையில் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. ஒரு ஸ்திரீ என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு சிலர் மரியாள் என்பதை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சிலர் சபை என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனால் ஆதியாகம வசனத்தை வைத்தும் இந்த 6 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது மரியாளை குறித்தோ சபையை குறித்தோ சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் என்ற ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. Israelites or the people of Israel. 12 கோத்திரங்கள் அதனுடைய பெருக்கம்தான் இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் இனம். யாக்கோபுக்கும் அவனுடைய மனைவிகள் பெற்ற பிள்ளைகள் 12 பிள்ளைகள். 12 tribes, 12 கோத்திரம். பழையற்பாடு முழுவதும் பரம்பி இருக்கிறவர்கள், தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த 12 கோத்திரத்திற்கு உட்பட்ட இஸ்ரவேல் இனம். யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்திலே பார்க்கிறான். அதனுடைய அர்த்தம், சூரியன் என்று சொல்லப்படக்கூடிய தகப்பனும் சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய தாயும் தன்னோடு பிறந்தவர்கள் நட்சத்திரங்களாக பாவித்து தன்னை வணங்குவார்கள் என்று யோசேப்பு சொப்பனத்தின் மூலமாக சொல்வதை பார்க்கிறோம். ஆக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான வசனம்தான் இந்த வெளிப்படுத்தினர் 12:1. 2வது வசனத்தை பார்ப்போம்.
அதற்கு இணையாக ஐந்தாவது வசனத்தை பார்ப்போம். Revelation chapter 12:2-5. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனையடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுக செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. Being with child, she cried out in labor and in pain to give birth. She bore a male child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up to God and to his throne. Jesus Christ, this child is identified as Jesus Christ. Revelation, வெளிப்படுத்தினர் 12:5, 19:15, 12:5 and 19:15. இந்த வசனங்கள் இதை தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதத்திலே ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 2:9 2:6. Psalm chapter 2:9-6. You shall break them with a rod of iron. You shall dash them to pieces like a potter's vessel. Yet I have set my king on my holy hill of Zion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனம் ஆதியாகமும் துவங்கி உலகத்தில் பல மக்களினம் இருந்தாலும் தனக்கென்று ஒரு ஜனம், தனக்கென்று ஒரு இனம், அது இஸ்ரவேல் ஜனம் இனம். அழைக்கப்பட்ட ஆபிரகாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் ஈசாக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பேர். இஸ்ரவேலின் தேவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் தேவன் என் ஜனம் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். ஆகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் இரட்சகராக ராஜாவாக நித்திய இரட்சகராக நித்திய ராஜாவாக இந்த பூமியிலே வருவதற்கு தேவனுடைய முதலாவது பிரகடனம் ஆதியாகமம் 3:15 நாம் அறிந்த வகையில் ஜெனிசஸ் 3:15 அன்று துவங்கி மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கு மோசேயின் நியாய பிரமாணத்தினாலும் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் சொல்லப்பட்டவர் மல்கியாவின் காலம் கடந்து 400 ஆண்டுகளுக்கு பின்பதாக புதிய ஏற்பாட்டு கால துவக்கத்திலே மேசியா என்பவர்
ரட்சகர் என்பவர், ராஜா என்பவர், கிறிஸ்து என்பவர், இயேசு கிறிஸ்து என்பவர் வெளிப்படுவதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து, யூதா கோத்திரத்திலிருந்து யூதராக, யூதருக்கு ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு இரட்சகராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே இரட்சகரும், அவரே ராஜாவும். அவரே அவராலே என்று ரட்சிப்பும் இல்லை. அவரே முடிவான ராஜா, நித்திய ராஜா. அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம். மூன்றாவது நான்காவது வசனங்கள் வெளிப்படுத்தினிலே, ரெவலேஷன் சாப்டர் 12:3-4. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. Another sign appeared in heaven. Behold, a great fiery red dragon, having 7 heads and 10 horns, and 7 diadems on his heads. His tail draw a third of the stars of heaven and throw them to the earth. And the dragon stood before the woman who was ready to give birth, to devour her child as soon as it was born. இந்த வசனங்களை நீங்கள் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனம் இயேசு கிறிஸ்து, அதுபோல எதிராக எழும்பின ஒரு தீய சக்தி, ஒரு எதிர்ப்பு சக்தி, ஒரு விழுந்து போன ஒரு தூதன், அவனுக்கு லூசிபர், சாட்டன், சர்பண்ட், டிராகன், டெவில், இதெல்லாம் அவனுடைய அடையாள பெயர்கள். ஃபாலன் ஏஞ்சல், சாத்தான் 3 வகையில் வேதத்தில் முக்கியமாக செயல்படுவதை பார்க்கிறோம். 1, த டிராகன். 2, ஃபால்ஸ் கிரைஸ்ட். 3, த ஃபால்ஸ் ப்ராஃபெட், ஈவில் ட்ரினிட்டி. தீய திரியேகம். Satan is the great enemy of the church, and he fights against God and his people. Satan is an imitator and counterfeiter and dictator. இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதித்தவன், மறந்து விடாதீர்கள். மத்தேயு 4:8-9, Matthew 4:8-9.
The devil took him up on an exceedingly high mountain and showed him all the kingdoms of the world and their glory. He said to him, "All these things I will give you if you fall down and worship me." இந்த உலக ராஜ்யங்கள், இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எனக்குரியவைகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நீ ஆராதித்தால் நான் உனக்கு கொடுப்பேன். தேவனால் படைக்கப்பட்ட ஒரு காலத்தில் தேவ தூதனாக பரலோகத்தில் இருந்தவன் தீய தூதனாக மாறி அங்கிருந்து தள்ளப்பட்ட விழுந்து போன இந்த தூதன் அவன் சொல்லுகிறான், இந்த ராஜ்யம் என்னுடையது. சற்று யோசித்து பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு செய்தியில் சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்துவதற்காக ஒரு வினாடி. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர் படைத்த சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுக செய்து கொள்ளுங்கள், நீங்கள் நிர்வாகம் செய்து கொள்ளுங்கள், இவைகள் உங்களுக்காக படைக்கப்பட்டது, இது உங்களுடைய ராஜ்யம், இது உங்களுடைய ஆளுகைக்குட்பட்டது, நீங்கள் பரிபாலனம் செய்யுங்கள் என்று ஆதாம் ஏவாள் இடத்தில் ஒப்புக் கொடுத்தார் ஐயா. ஆனால் சர்ப்பத்தினுடைய வஞ்சனையினால் அது தட்டி பறிக்கப்பட்டது. மறந்து விடாதீர்கள், ஆதாம் ஏவாள் இடத்தில் இருந்து பிசாசு பெற்றுக்கொண்டான் இந்த உலக ஆளுகையை. கீழ்படியாமையினால் வஞ்சித்து வாஞ்சித்து பெற்றுக்கொண்டான். அன்றிலிருந்து அவனுடைய ஏகாதிபத்திய ஆதிக்கம் ஆட்சி இந்த பூமியிலே. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து வந்தவுடன் அவனுக்கு பயங்கரமான ஒரு சோதனை நேரடியாக தன்னை எதிர்ப்பதற்கு அழிப்பதற்கு பரலோகத்திலிருந்து பரம சக்தி ஒன்று வந்துவிட்டது. அவரையும் வஞ்சிப்பதற்கு வழி பார்க்கிறான். அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழி ஆரம்பத்தில் விரட்டி விடுவதையும் ஊழியத்தின் முடிவில் சிலுவையில் அவன் தலையை நசுக்கி உயிரோட்டம் உள்ளவனாக இருந்த அவனை உயிரற்றவனாக பழைய பாம்பை வலு சர்ப்பத்தை அவர் மிதித்து நசுக்கினார் என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்து விழுகிற பொழுது மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் அவனோடு கூட விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். நான்காவது வசனம், அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. யோசித்து பாருங்கள், His tail draw a third of the stars of heaven and throw them to the earth. ஆகவேதான் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்தகார லோகாதிபதி அவனோடு போராட்டம் உண்டு. விழுந்து போன பிசாசின் தூதர்களோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசினுடைய தலையை நசுக்கி நீங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக
ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். பாம்பை எப்பொழுதும் தலையில் அடிக்க வேண்டுமா? தலையில் அடித்து சாகடித்து தலையை நீங்கள் நசுக்கிவிட்டால், சிதைத்து விட்டால் உயிர் போய்விடும். ஆனால் வால் மட்டும் கொஞ்ச நேரம் துள்ளி குதிச்சிட்டு இருக்கும். வால் மட்டும், டெய்ல். அதுக்கப்புறம்தான் அது ஆடி அடங்கும். 1 பேதுரு 3:22, 1 பீட்டர் 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. Who has gone into heaven and is at the right hand of God, angels and authorities and powers having been made subject to him. சிலுவையிலே வெற்றி சிறந்த வேந்தராக விண்ணுலகத்திற்கு சென்று பரமபிதாவினுடைய வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கிறார். திரும்ப அவர் வருவார், வந்து கொண்டிருக்கிறார், வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக அவருடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம், சகல அதிகாரமும் சகல வல்லமையும் சகல தேவதூதர்களும் அவருடைய அதிகாரத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள். முடிவாக உலக ராஜ்யத்திற்கு தற்காலிக அதிபதியாக இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் சாத்தானுடைய கையிலிருந்து அவர் பிடுங்கி உலக ராஜ்யத்தை தன்னுடைய ராஜ்யத்திற்குள், தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வரப்போகிறார். ஐயா, வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தலை நசுக்கப்பட்ட பழைய பாம்பு, சர்ப்பம், வலு சர்ப்பம், வாலு ஆடுவதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட மாட்டார்கள். அவர்கள் ஆழ பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், மாழ பிறந்தவர்கள் அல்ல, மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு ஏற்பட போகிற மரணம் நித்திய மரணம் அல்ல, அது ஒரு நித்திரை. நித்திரைக்கு சென்றவர்கள் எப்பொழுதாவது எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுதலுக்காக அவர்கள் விதைக்கப்படக்கூடியவர்கள். விதை விளைச்சலையும் விருட்சத்தையும் வெளிப்படுத்தும், மறந்து விடாதீர்கள். பரலோகத்தில் நித்திய நித்தியமாக வாழப்போகிறவர்கள் ஐயா, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆளப்போகிறவர்கள். ஆகவே தனக்கு கடைசி காலம் என்பதை உணர்ந்த இவன் உச்சத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற காலம் ஐயா. Christ has overcome the old serpent and he gives victory to his people. முடிவாக பிசாசுனுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவு கட்டக்கூடிய நிலைமையில்
Revelation 12, 3, 12 மூன்றில் ஒரு மூன்று வார்த்தைகள் வருகிறது. ஏழு தலைகள், பத்து கொம்புகள், ஏழு முடிகள் என்று. வெளிப்படுத்தினர் 17:9-12. Revelation 17:9-12. The heads represent mountains. The horns represent kings. The crowns represent powers or authorities. பிசாசு உச்ச கட்டத்தில் இந்த உலக ராஜாக்களை கூட்டி சேர்த்து இந்த விதமான ஒரு போராட்டத்திற்கு வருவான். அதுவே அவனுக்கு முடிவு, முற்றுப்புள்ளி. ஆக இந்த வார்த்தையை கண்டு நாம் கலங்க வேண்டியதோ குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. மறந்து விடாதீர்கள், இந்த மூன்றாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு 17 உள்ள வசனங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கடைசியாக 12:6, Revelation 12:6, ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள், அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால், வேதத்தை வாசிக்காததினால், திரும்ப திரும்ப வாசிக்காததினால், பொறுமையாக இருந்து தியானிக்காததினால், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஜெபித்து வேதத்தை கற்றுக்கொள்ளாததினால் எனக்கு விளங்கவில்லை, எங்களுக்கு விளங்கவில்லை, ஆகவே நாங்கள் அதை படிக்க மாட்டோம், இதுவரைக்கு படிக்கவில்லை என்று சொல்வோம் என்றால் அந்தோ பரிதாபம். அவருடைய வருகைக்கு நாம் முந்திக் கொண்டால் பாதாளம். அவர் வந்துவிட்டால் உபத்திரவ காலத்திற்குள் பிரவேசித்து முடிவு நித்திய நரகத்திற்குள் போய் சேருவோம். மறந்துவிடாதீர்கள், இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The women fled into the wilderness where she has a place prepared by God that they should feed her their 1260 days. 1260 days. 1260 நாட்கள், 42 மாதங்கள், 3.5 வருடங்கள். கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து இதெல்லாம் வாசிக்கணும், தியானிக்கணும். 7 வருடங்கள் உபத்திரவ காலம், the period of tribulation is 7 years. முதல் 3.5 ஆண்டு காலம் the tribulation, அது முடிந்து விட்டது. மீதமுள்ள 3.5 ஆண்டு காலத்தின் சம்பவத்தை தான் இந்த 12 அதிகாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், அந்த உபத்திரவ காலத்தில் முதலாவது பிரதானமாக இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களுக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து சற்று அந்திக்கிறிஸ்து அடங்கி போனவனை போல காணப்படுவான். நேரடியாக யூத ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான், மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பான். மோசே எலியாவின் காலம் முடிந்து
எருசலேம் தேவாலயத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியை ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது போல பரலோகத்திற்கு எடுத்து சென்றவுடன் அந்த தேவாலயம் மதிப்புழந்து காணப்படும் ஐயா. ஒரு மன்னனுக்கு மகிழ்டம்தான் மதிப்பு. மகிழ்டம் இல்லாத மன்னன் தலையில்லாத சரீரம் போன்று. உடன்படிக்கை இல்லாத தேவாலயம் வல்லமை இழந்து காணப்படும், பரிசுத்தம் இழந்து காணப்படும், நீதி இழந்து காணப்படும். அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்திக்கிறிஸ்து ஆலயத்திற்குள் பிரவேசித்து தன்னை தேவனைப் போல காண்பித்து, தானியேலிலே சொல்லப்பட்டது போல மறந்துவிடாதீர்கள், பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டதையா புதிய ஏற்பாட்டில் உள்ள 66வது புத்தகத்தினுடைய அம்சங்கள். தன்னை தேவனாக ஆலயத்தில் அமர்ந்து தன்னை வழிபட வேண்டும் என்று சொல்லுவான் கடைசி 3.5 ஆண்டு காலத்தில். The Great Tribulation, அந்த காலத்தினுடைய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 3.5 வருடங்கள் தான் 42 மாதங்கள், 1260 நாட்கள். ஆரம்ப பாடம் போல பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எளிதாக எளிமையாக நமது ஆண்டவர் நமக்கென்று எழுதி வைத்திருக்கிறாரே, வெளிப்படுத்தி வைத்திருக்கிறாரே. இதை தியானிப்பதற்கு நாம் ஏன் யோசிக்கிறோம்? இதனுடைய சத்துவம், சத்து, சாராம்சம் உங்களுக்காக எடுத்து கொடுக்கிறோம் யூடியூப் மூலமாக. நான் மட்டுமல்ல, ஏராளமான மூத்த ஊழியக்காரர்கள், பிரசங்கிமார்கள், பரிசுத்தவான்கள், சபை போதகர்கள், எத்தனை பேர் இந்த வெளிப்படுத்தல் செய்திக்குள் நம்மை கொண்டு சென்றிருக்கிறோம், இதை பயன்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்காக ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கற்றுக் கொடுத்த இந்த வேத தியானங்களை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், எங்களுக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியும். எத்தனை பேர் இதை லோட் பண்ண உடன் ஆர்வமாக நீங்கள் கேட்கிறீர்கள், முழுமையாக கேட்கிறீர்கள், கற்றுக்கொள்கிறீர்கள், திரும்ப திரும்ப அன்போடு கூட எச்சரிக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. நானும் என்னோடு ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். மறந்துவிடாதீர்கள், ஏதோ பிரசங்கத்திற்காக நாங்கள் இதை செய்யவில்லை, பேர் புகழுக்காக செய்யவில்லை, வருமானத்திற்காக இந்த ஊழியத்தை செய்யவில்லை. மறந்துவிடாதீர்கள், நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகாயத்தில் அவர் வருகிற பொழுது அவரை எதிர்கொண்டு போய் வரவேற்பதற்கு அவரும் எங்களை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற நம்பிக்கையில் அன்று தினமும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய அத்தாட்சியாக, அறிகுறியாக உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம். நீங்களும் அந்த பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று. பயன்படுத்தி கொள்வதும் கொள்ளாததும், பரலோகம் வந்து சேருவதும்
சேராததும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஜபம். அன்பின் ஆண்டவரே, 12 அதிகாரத்தில் 6 வசனங்களை தியானிப்பதற்கு அனுகிரகம் செய்தீர். துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரலோக ரகசியம், பரம ரகசியம், வேத ரகசியம் அநேகருக்கு வெளிப்படுத்தாததை வசனத்தின் அடிப்படையில் இதை கேட்கிற, பார்க்கிற, பார்க்க போகிறவர்களுக்கு இதை வெளிப்படுத்தினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பார்வையில் நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இந்த ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு நீர் அறிவித்து வருகிறீர். ஆவியானவருடைய அனுகிரகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தனிப்பட்ட முறையில் இதை ஒரு ஏதுகரமாக வைத்து, ஒரு உதவியாக வைத்து, நாங்கள் அமர்ந்து வேத வசனத்தை வாசித்து ஆவியானவர் எங்களுக்கு சொல்வதை கற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட, மற்றவர்களை ஆதாயப்படுத்த கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென்.